श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां इंद श्रीरंग महात्म्यत्तिले शेंड्र पदिवु वरै ओरु कोडवर मट्टुम अलगिय मणवाळनोडे चंद्रगिरि काट्टिले इरुक्कार एन्पदु वरै अनुभवित्तिरुंदोम। अव्वेळैयिले मट्टोरुवर तुणै इल्लादे ஏறத்தாழ 19 ஆண்டுகள், அதாவது அழகிய மணவாளன் திருவரங்கத்தை விட்டு கிளம்பிய 38வது ஆண்டு வரை, 19வது ஆண்டிலிருந்து 38வது ஆண்டு வரை ஏறத்தாழ 19 ஆண்டுகள் சந்திரகிரி காட்டிலே ஒரு மறைவான இடத்திலே ஒரு செடிகளாலான கொடிகளாலான ஒரு பந்தலினாலே அமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்திலே அழகிய மணவாளன் எழுந்தருளியிருந்தார். அவ்விடத்திலே விளையும் காய் கனி கிழங்கு வகைகளையே அவருக்கு கண்டருளப் பண்ணி கொண்டிருந்தார் அந்த கொடவர். இப்படியே 19 ஆண்டு காலம் அவர் அங்கேயே எழுந்தருள் இருக்க, மேலும் சில வேடர்களாலும் இருளர்களாலும் அழகியமணவாளன் இங்கே இருக்கிறார் என்பதை செய்தியை அறிந்து யாதவ நாராயணன் என்று சந்திரகிரியை ஆண்டு வந்த ஒரு மன்னர், அவர் அழகியமணவாளனை நல்ல இடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே அந்த காட்டுக்குள்ளே தம்முடைய பரிவாரங்களோடேயும் தகுந்த மரியாதைகளோடேயும் நிறைய திருவாபரணங்களோடேயும் பட்டு வஸ்திரங்களோடேயும் பழங்களோடேயும் அழகிய மணவாளனை சேவிக்க வந்தார். அப்படி வந்த வேளையிலே இவர்களை கண்டு அழகிய மணவாளனை அவ்விடத்திலே சேவித்து அழகிய மணவாளனை தகுந்த இடத்திலே எழுந்தருள பண்ண வேண்டும் என்ற ஆசையினாலே அழகிய மணவாளனை திருவேங்கட மலையிலே பெருமாளுக்கு அருகிலே எழுந்தருள பண்ணலாம் என்று திருவுள்ளம் கொண்டு அங்கே எழுந்தருள பண்ணினார். அவர் இப்படியாக திவ்ய தேசத்து எம்பெருமான் இங்கே திருவரங்கத்து எம்பெருமான் இங்கே வருவார் என்பதை அறியாதனாலே அவருக்காக ஒரு திருமண்டபமோ ஏதோ ஒன்று கட்டாமல் இருந்திருக்கிறார். அவ்வேளையிலே இப்படி அழகிய மணவாளன் எழுந்தருளியதால் அவசர அவசரமாக ரங்கமண்டபம் என்று திருவேங்கடத்திலே நாம் இன்றும் சேவிக்கும்படியாய் உள்ள ஒரு திருமண்டபத்தை ஏற்படுத்தி அதுவரை மலைகுனியன் என்ற பெருமாளோடேயே அழகிய மணவாளனும் எழுந்தருளி இருந்திருக்கிறார். பின்னர் அந்த மண்டபம் கட்டுவிக்கப்பட்ட பின் அவ்விடத்திலே அழகிய மணவாளன் எழுந்தருள பண்ணப்பட்டு அந்த திருமண்டபமும் ரங்கமண்டபம் என்கிற பெயரோடே விளங்கிற்று. இப்படியாக இருக்கும் வேளையிலே கோபனாரியர் என்று சொல்லும்படியாய் இருக்கும் விஜயநகரத்து தளபதிகளிலே ஒருவரானவர், அவர் சுவாமி வேதாந்த தேசிகனை திருநாராயணபுரத்திலே சேவிக்க நேரிட்டு சுவாமி வேதாந்த தேசிகன் அருளினபடி அழகிய மணவாளனை தேடும் பொருட்டு எழுந்தருளியிருந்தார். அவரும் எங்கே சென்றிருக்கிறார் என்கிற தெளிவு ஏற்படாமையாலே திருவேங்கடமுடையானை சேவித்து தெளிவு பெறுவது என்கிற ஆசையினாலே திருவேங்கடம் வர அவ்விடத்திலே அழகிய மணவாளன் கண்டுபிடிக்கப்பட்டார். அழகிய மணவாளன் இங்கே திருவேங்கடத்திலேயே எழுந்தருளியிருக்கிறார் என்பதை அறிந்து அழகிய மணவாளன் திருமுன்பே என்னால் ஆனளவு செய்து அழகிய மணவாளனை மீண்டும் திருவரங்கத்திலே எழுந்தருள பண்ணுவேன் என்று சத்தியம் செய்தார். இதன் முதல் நடவடிக்கையாக விஜயநகரத்தார்களோடே பேசி அரசர்களோடே பேசி தெற்கே இருக்கும் இந்த துளுக்கர்களை விரட்டி அழகிய மணவாளன் முதலான பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை அந்தந்த திவ்ய தேசத்திலே திருக்கோயில்களை செப்பனிட்டு அவ்வவ்விடங்களிலே மீண்டும் உற்சவாதிகளை துவங்க வைக்க விஜயநகரம் செய்ய வேண்டும், ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கான ஏற்பாடுகளும் துவங்கின. அதன் முதல் கட்டமாய் புக்கருடைய குமாரனான கம்பனன் என்னும் அரசன் கோபனாரியரோடே சேர்ந்து கொண்டு தெற்கே காஞ்சிபுரத்திலே இருந்த சம்புவரையர்களை விரட்டி அவ்விடத்திலே வரை காஞ்சிபுரம் வரை விஜயநகரத்தாருடைய எல்லைக்குட்பட்டு கொண்டு வந்தார். இது நடந்து சில ஆண்டுகள் மேலே வடக்கே உள்ள பாமினி துளுக்கர்களாலே விஜயநகரத்திற்கு தொந்தரவுகள் ஏற்பட ஒரு சில ஆண்டுகள் எந்த விதமான படை முன்னேற்றமும் தெற்கே ஏற்படாமல் இருந்தது. இவ்வேளையிலே கோபனாரியர் தாம் தினமும் சென்று அழகிய மணவாளனை திருவேங்கடத்திலே சேவித்து வர கடினமாக இருக்கிறது என்ற எண்ணத்தினாலே அழகிய மணவாளனை விஷ்ணு செஞ்சி என்று சொல்லப்படும் செஞ்சிக்கோட்டையிலே தாம் ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டு அங்கே விஷ்ணு செஞ்சியிலே இருக்கும் ரங்கநாதர் சந்நிதியிலே அழகிய மணவாளனை எழுந்தருள பண்ணுவித்து கொண்டிருந்தார். இப்படியாக அழகிய மணவாளன் இந்த விஷ்ணு செஞ்சி என்று சொல்லப்படும் அந்த ஊரிலே ஏறத்தாழ ஒரு 7-8 ஆண்டுகள் எழுந்தருளியிருந்தார். மொத்தமாக அழகிய மணவாளன் இப்பொழுது திருவரங்கத்தை விட்டு கிளம்பி 47 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலே
துருஷ்கர்களுடைய தொந்தரவுகள் அதிகமரிக்க விஜயநகரத்தார் கோபனாரியரும் கம்பனரும் மீண்டும் தாங்கள் படையெடுத்து இந்த துருஷ்கர்களை வெற்றி கொண்டே ஆக வேண்டும் என்கிற வேகம் ஏற்பட அதனாலே அரங்கனிடத்தே சென்று அதற்கான உத்தரவுகளையும் பெற்றுக்கொண்டு அவனுடைய அடியவர்களாய் அவர்கள் இந்த துலுக்கர்களை எதிர்த்து கண்ணனூர் கோட்டையை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து நாளைய பதிவிலே அவர்கள் கண்ணனூர் கோட்டையை வென்றமையையும் மதுரையை வென்றமையையும் அழகிய மணவாளன் அதுவரை எங்கே இழந்தருளியிருந்தார் என்றும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.